ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேரக்டர் பிரசாந்த் நீல் அவர்கள் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சலார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க இந்த சலார் படம் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். சலார் இந்த படத்தோட டேரக்டர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பிரசாந்த் நீல் அவர்கள். இந்த படத்தை ஹோம்பில் ஸ்டுடியோஸ் கீழே பார்த்தீங்கன்னா விஜய் கிரண்டங்கூர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டிஓபி புவன் கவுடா அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எடிட்டிங் பார்த்தீங்கன்னா உஜ்வல் குல்கர்னி அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் ரவி பஸ்ரூர் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச மாதிரி அன்பரிவு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் கேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேஸ்டன் குரூப் நடிச்சிருக்காங்க. ரீபல் ஸ்டார் பிரபாஸ் அவர்கள் தான் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. பிருத்விராஜ், ஸ்ருதி ஹாசன், ஜகபதி பாபு, ஸ்ரீ ரெட்டி, ஈஸ்வரி ராவ், நம்ம ஜான் விஜய் அண்டு பாபி சிமா, இப்படி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஒரு ஸ்டார் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சலார் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜகபதி பாபு ஒரு கிங்டம்க்கு ராஜா மாதிரி இருந்துகிட்ருக்காரு ஒரு பிஸ்னஸ் பண்ணி. ஸோ அவர் கூட பையனாக பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் இருக்கார். ஸோ இவங்களோட மினிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜகபதி பாபு அவங்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி பண்ணி ரஷ்யா அண்டு செர்பியாவில் இருந்து பார்த்திங்கன்னா படைகளை வர வச்சு அந்த இடத்த பிடிக்க நினைக்கிறாங்க. அப்போக்கு பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் பார்த்திங்கன்னா தன்னோட நண்பரான தேவா அதாவது பிரபாஸ் அவர்களோட ஹெல்ப் பண்ண ஆடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் என்னோட ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொல்லியிருக்கதான் இந்த சலார் பார்ட் 1 சீஸ்ஃபயர் பார்த்திங்கன்னா இந்த படம் சொல்ல வர்றாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிரசாந்த் நீல் எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர். கம்மி பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 1 எடுத்தார். ஸோ அதுக்கடுத்த ஒரு கொஞ்சம் அதிக பட்ஜெட்டில் போயிருந்தாலும் ஒரு மேசிவ் சக்ஸஸாக பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 2 படம் பார்த்திங்கன்னா அவருக்கு வாங்கி கொடுத்தது. செகண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இப்போ அதே ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பார்த்திங்கன்னா இந்த சலார் படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ படம் லுக் வைஸ் பார்க்குறப்ப அந்த கேஜிஎஃப் சாயில் தவிர்க்க முடியலை என்னதான் இருந்தாலும். ஸோ ஒருவேளை இந்த பிசியு அப்படின்னு சொல்லுவாங்க, பிரசாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஸோ இதுதான் ஸ்டோரி ப்ரெடிக்டாக இருக்குன்னு என்னென்னு சொல்ல வரேன். அண்ட் பிரபாஸ், ஸோ பிரபாஸ் பார்த்திங்கன்னா பாகுபலிக்கு அப்புறம் எந்த ஒரு சக்ஸஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். சாகுவாக இருக்கட்டும், ராதேஷியாமா இருக்கட்டும், இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்தது ஆதி புருஷ் அந்த படங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரபாஸ்க்கு ஒரு தோல்வியை தந்துதான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் த்ரூவாக அவருக்கு அமைகின்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த லுக் வைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி, ஒரு ஆதி புருஷில் பார்த்து பிரபாஸா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ தமிழ் பீப்புள்ஸ் அவ்வளோ தெலுங்கு வாட்ச் பண்ணலனாலும் ஆதி புருஷில் பிரபாஸை பார்த்துட்டு இங்கே பிரபாஸை பார்க்குறதுக்கு வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார். அண்டு சூப்பராக இருக்கார் ஆள். ஸோ அதை நம்ம தவிர்க்க முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா பிருத்விராஜுமே சேர்ந்துருக்காரு. ஸோ அவர்லாம் ஒரு கண்டென்ட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரோலாக நடிக்கிறதுலாம் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். ஸோ அவருக்கு வெயிட்டான கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் காத்திருக்கனால தான் அவர் இந்த சலார் படத்துக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் இருக்கிறதும் நல்ல விஷயமாக தான் இருக்குது. பாபி சிம்மா இருக்கார், ஜான் விஜய் இருக்கார். ஸோ அவங்களாம் அவங்களுக்குரிய ரோலை ரீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கேஜிஎஃப்பை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ அதை தாண்டி இருக்குமா கம்மியாக இருக்குமாட்டாலும் பார்க்கக்கூடாது, அது வேறு இது வேறுன்ற மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சலார் படம் நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ படமாக தான் அப்படின்றதில் எந்த சந்தேகம் இல்லை. ஸோ படம் பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கனால நம்ம தமிழில் பார்க்க முடியாது. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் 18+ படம்ன்றதுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் போய் தேட்டர்ஸில் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் இந்த சலார் படத்தை. ஸோ நல்லாயிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீ என்ன நினைக்கின்றதை கிழக்கம் பாக்ஸில் சொல்லியிருங்க. ஸோ அண்ட் பாய்.